பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 43, இறைவார்த்தை 2. நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும் போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுற்றழிக்கப்பட மாட்டாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, தருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த பொன்னான நாளிலே உமது அன்பு பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, உமது வழிகளில் நடக்க உமது வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து உமது வார்த்தையின் வழியாக வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நற்கருணை நாதராய் எங்களுடைய உள்ளத்தில் அனுதினமும் கல்வாரி பலியின் வழியாக கடந்து வருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பாவ சங்கீர்த்தனம் என்கின்ற ஒரு திருவருட்சாதனத்தை கொடுத்து அனுதினமும் தகப்பனே எங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்ய நல்லதொரு மன பக்குவத்தை எங்களுக்கு தந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே ஆதி மந்தமுமாய் இருக்கின்றீர், தொடக்கமும் முடியுமாய் இருக்கின்றீர், நகரமும் நகரமாய் இருக்கின்றீர், ஒவ்வொரு நாளும் எங்களை கைவிடாத தெய்வமாகவும் இருக்கின்றீர். அன்பார்ந்த இயேசு சுவாமி, நாங்கள் உம்முடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கக்கூடிய வேளையிலே நீர் அநேக காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்திருக்கின்றீர். உம்மை தேடி நாடி வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கைவிடாதபடி ஆசீர்வதித்திருக்கின்றீர். நோய்களை குணமாக்கியிருக்கின்றீர். முடக்குவாதமுற்றவர்களை நடக்க செய்திருக்கின்றீர். கண்களை திறந்திருக்கின்றீர். பார்வையற்றவர்களுடைய கண்களை திறந்து ஆசீர்வதித்திருக்கின்றீர். ஆண்டவரே, நடக்க முடியாத கூனியை நடக்க செய்திருக்கின்றீர். மேலும் தகப்பனே, பெரும் பாடுபட்ட இஸ்திரியை அவருடைய ஆடையை விளிம்பை தொட்ட வேளையிலே நீர் அற்புதமாய் குணமாக்கியிருக்கின்றீர். உமது பிரசன்னத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றீர். கானாவூர் கல்யாணத்திலே ரசம் தீர்ந்து போன வேளையிலே சாதாரண தண்ணீரை நீர் ரசமாய் மாற்றி அந்த குடும்பத்தில் இருந்த பிரச்சனைக்கு நீர் ஒரு தீர்வை கொடுத்தீரே சுவாமி. அதே போல் தகப்பனே, இந்த நாளிலும் கூட அநேக பிள்ளைகள் கஷ்டத்தோடும் வேதனையோடும் கவலையோடும் இருக்கிறார்கள். எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று தெரியாதபடி கலங்கி கொண்டு கண்ணீரோடு அதிகாலையிலே உமை தேடி வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. ஏனென்றால் இந்த உலகம் மிகவும் பொல்லாப்பான உலகம் என்பதை அறிந்து இருக்கின்றோம். இந்த உலகத்திலே அன்பார்ந்த இயேசு சுவாமி, நாங்கள் கைவிடப்பட்டு விடுவோமோ என்கின்ற ஒரு சூழ்நிலையும் நாங்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. உமது கல்வாரி அன்பை எங்கள் மீது பொழிந்து மனித அன்பிற்காக ஏங்கி அலையாதபடி விண்ணக அன்பிற்காக ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது பாதத்தில் இருந்து ஜெபித்து அந்த உன்னத அன்பை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டுமாய் மேல் நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய வேதனைகளுக்காகவும் கல்வாரியில் நீர் அடித்து நொறுக்கப்பட்டீரே ஆண்டவரே. எங்களை மன்னித்து மீட்டு ரட்சிப்பதற்காக இரு கரங்களை விரித்தவராய் கல்வாரி சிலுவையிலே தகன பலியாய் உமையே அர்ப்பணித்து அந்த பரிசுத்த இரத்தத்தினால் மீட்டு ரட்சித்திருக்கிறே சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் நான் நன்மையும் செய்வேன் தீமையும் செய்வேன் என்று சொல்லி பஞ்சு மெத்தையில் படுத்துக் கொண்டு ஆண்டவரே இரவு நேரத்திலே மற்றவர்களுக்கு தீமை செய்ய தன்னையே தயாரித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஆத்மாவை ஒப்புக் கொடுக்கின்றேன் தகப்பனே. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் சந்தித்து அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் உடன்பட்டு
மனமாற்றத்தை கொடுத்தும் உமது கரங்களை அவர்களுக்கு காண்பித்தும் மகனே மகளே உனக்காக அடித்து நொறுக்கப்பட்டேனே, உமக்காக எல்லா பாடுகளை நான் சுமந்து கொண்டேனே என்று சொல்லி அவர்களை கண்டித்து தண்டித்து திருத்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இன்று அதிகாலையிலே அநேக தாய்மார்களும் தந்தைமார்களும் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து மன வருத்தத்தோடும் மன வேதனையோடும் கண்ணீரோடும் கவலையோடும் உமது திருபாதத்தை தேடி வந்திருக்கிறார்கள். ஐயோ, என் மகன் தாறுமாறான ஒரு வாழ்க்கை வாழ்கிறானே, என்னுடைய மகன் ஒருவேளை உணவு கூட எனக்கு கொடுக்காமல் என்னை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டானே, என்னுடைய மகள் என்னை பார்க்காத மாறி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறாளே, இவர்கள் என்னோடு கூட இருக்கும் பொழுது நான் கண்மணி போல் அவர்களை பாதுகாத்துக் கொண்டேனே, அவர்கள் பசியாய் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உணவு கொடுத்து நான் பட்டினியாய் இருந்தேனே என்று சொல்லி உமது பாதத்தை இறுக பிடித்துக் கொண்டு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றேன், தாய்மார்களை ஒப்புக் கொடுக்கிறேன், தந்தைமார்களை ஒப்புக் கொடுக்கிறேன். சுவாமி, இந்த நாளிலே நீர் கருணை கண் பார்ப்பீராக. ஆண்டவரே, வயது முதிர்ந்த நிலைமையில் இருக்கிறவர்களை எந்த பிள்ளைகள் கைவிடுகிறார்களோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று உமது வார்த்தை சொல்லுகின்றது. எனவே அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக மாறிவிடாதபடி தகப்பனே உமோடு இணைந்திருக்க வேண்டுமாய் மேநோக்கி செபிக்கின்றேன். தாய் தகப்பனுடைய கண்ணீர் ஒரு சாபத்தை கொண்டு வரும், தலைமுறை தலைமுறையாக கொண்டு வரும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமாயும் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலே துன்பத்தோடு தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன். திரு பாடல்கள் 77 அதிகாரம் 2 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, என் துன்ப நாளில் என் தலைவரை நாடினேன், இரவில் அயராது கை கூப்பினேன், ஆனாலும் என் ஆன்மா ஆறுதல் அடையவில்லை. ஆம் தகப்பனே, ஒரு மனிதன் குழப்பத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் படுக்கை அறைக்கு கடந்து செல்லக்கூடிய வேளையிலே அவன் நிம்மதியாக தூங்க முடியாது, இரவு முழுவதும் ஒரு குலைந்து போன ஒரு நிலைமையில் தான் தள்ளப்படுவான். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கின்றது. அன்பார்ந்த இயேசு சுவாமி, ஒவ்வொருவருக்கும் ஆன்மா ஆறுதலை கொடுக்க வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2 13 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர் என்று. ஆம் தகப்பனே, நீர் இரக்கம் நிறைந்த தெய்வமாய் இருக்கின்றீர், நீடிய பொறுமையுள்ள தெய்வமாய் இருக்கின்றீர். இதோ அதிகாலையிலே எங்களுடைய இதயத்தை உள்ளத்தை கிழித்துக் கொண்டு உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் அப்பா. உமது இரக்கம் நிறைந்த அருளால், உமது இரக்கம் நிறைந்த பொறுமையினால் எங்களை நிரப்பிட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ தகப்பனே, நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். பல வகையான வைரஸ் நோய்களினால் ஆண்டவரே பாதிக்கப்பட்டு வேதனையோடு மருந்து மாத்திரைக்கு அடிமையாய் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கிடுவீராக, குணமாக்கும் வல்லமை கடந்து வர வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. உன்னத பலன் கடந்து வரட்டும், பிள்ளைகளை தொடட்டும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உன்னத அழைப்பை பெற்றுக்கொண்ட அவர்கள் இந்த நாளிலே மன மகிழ்ச்சியோடு தன்னுடைய குடும்பத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் கூட மருத்துவ சிகிச்சை பலனின்றி மறித்து போன ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், யாதுமறியாத ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், நேற்றும் இன்றும் மறித்தவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போனவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த ஆத்துமாக்கள் நித்திய இளைப்பாறுதலை பெற வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. உமது இரக்கமும் கருணையும் பலனும் கடந்து வரட்டும், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் வாழ வேண்டுமாயுமை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி. இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி, ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமுலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, எங்களுக்காக இடைவிடாமல் பரிந்து பேசும் உன்னத தாயே, தொடர்ந்து பரிந்து பேசும் அம்மா, நிம்மதியை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆறுதலாய் வர வேண்டுமாயும் நோக்கி மன்றாடுகிறோம் தாயே. அருள் இறைந்த மரியே, வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.